இனியவர்களே வணக்கம். இன்று நம் தாய் திருவை அன்னை கன்னிமரியாவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கின்றது. அமல உற்பவியாக டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னாள் சுபக்கியின் வயிற்றில் உதித்த அன்னை கன்னிமரியா 9 மாதங்கள் கழித்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார் என்பது திருஅவையின் புரிதல். திருஅவை தன்னுடைய வழிபாட்டில் 3 பேருடைய பிறந்த நாட்களை கொண்டாடி மகிழ்கின்றது. மீட்பரான இயேசு, அந்த மீட்பருக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவான், அந்த மீட்பரை பெற்றெடுத்த கன்னிமரியா. இந்திய தாய் திருஅவை இன்றைய நாளை பெண் குழந்தைகள் தினம் என அழைக்கின்றது. நம் தமிழகத்தில் இன்று ஆரோக்கிய அன்னையின் திருநாளை கொண்டாடுகின்றோம். முதல் பெண்ணால் வந்த இயல்பு இன்று மறைந்தது என்று புனித அகுஸ்தினார் இந்த திருநாளை பற்றி கூறுகின்றார். இலக்கே வாழ்வாக என்ற சிந்தனையின் அடிப்படையில் இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். அன்னை கன்னிமரியாவின் பிறப்பு பற்றி விவிலியத்தில் எந்த பதிவும் இல்லை. ஏனென்றால் விவிலியம் எந்த ஒரு பெண் குழந்தையின் பிறப்பையும் பதிவு செய்யவில்லை என்பதே வருத்தத்திற்குரிய ஒன்று. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய புரோட்டோ எவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் முன் நற்செய்தி மற்றும் திருக்குரான் அன்னை கன்னிமரியாவின் பிறப்பை பதிவு செய்கின்றன. இவற்றின்படி ஆபிரகாம் சாராவுக்கு ஈசாக்கு வாக்களிக்கப்பட்ட மகனாக பிறந்தது போல, சுவக்கிம் அண்ணாவுக்கு அன்னை கன்னிமரியா வாக்களிக்கப்பட்ட மகளாக பிறக்கின்றார். அங்கே ஆபிரகாமுக்கு கடவுளின் தூதர் வாக்களிக்கின்றார். இங்கே அண்ணாவுக்கு வாக்குறுதி தரப்படுகின்றது. சுவக்கிம் தன்னுடைய இயலாமை மற்றும் தன்னுடைய விரக்தியினால் இறைவேண்டல் செய்வதற்காக பாலைவனத்தில் குடியிருக்கின்றார். அந்த நேரத்தில் அண்ணாவுக்கு வாக்களிக்கின்ற கடவுள், உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை ஒரு வித்தியாசமான அருள் பெறும் குழந்தையாக இருக்கும் என்ற வாக்குறுதியை தருகின்றார். ஆக சுவக்கீமுக்கு விரக்தி மறைந்து எதிர்நோக்கு பிறக்கின்றது. அண்ணாவுக்கு வெட்கம் மறைந்து மதிப்பு கிடைக்கின்றது. இதுதான் அன்னை கன்னிமரியாவின் பிறப்பு அவர்களுடைய பெற்றோருக்கு தருகின்ற செய்தி. அன்னை கன்னிமரியாவின் பிறப்பை பற்றி இன்றைய வாசகங்கள் என்ன சொல்கின்றன? இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் இயேசுவின் தலைமுறை அட்டவணை வாசிக்க கேட்கின்றோம். இங்கே மரியாவுக்கு 2 தலைப்புகள் கொடுக்கப்படுகின்றன. யோசேப்பின் மனைவி, இயேசுவின் தாய் மரியா. இயேசுவின் தாய் மரியா என்பதே அன்னை கன்னிமரியாவின் வாழ்வின் இலக்காக இருந்தது. அந்த இலக்கை அவர் அறிகின்றார், அவர் அடைகின்றார். மகிழ்ச்சி, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3 வார்த்தைகளால் நாம் அன்னை கன்னிமரியாவின் பிறப்பை புரிந்து கொள்ளலாம். இந்த 3ம் ஒரே குவி மையத்தில் இறைகின்றன என்றால் அதுதான் நலம். நீதித்தலைவர்கள் நூல் 6:24 கிதியோன் தனக்கு உருவான தன் முன் வந்து நின்ற ஆண்டவரை நலம் நல்கும் ஆண்டவர் என்று அழைக்கின்றார். இன்று ஆரோக்கிய அன்னையின் பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆரோக்கிய அன்னை தரக்கூடிய செய்தி இதுதான், மகிழ்ச்சி, எதிர்நோக்கு, அன்பு. இதை அன்னை கன்னிமரியா எப்படி அடைந்தார்? தன்னுடைய இலக்கை வாழ்வாக மாற்றுகிறார். 2 நிலைகளில். 1, சரணாகதி. உன் வார்த்தையே என் செயல் என்று இறைவனுக்கு தன்னை சரணாகதி ஆக்குகின்றார். 2வதாக அர்ப்பணம். இயேசுவின் கல்வாரி வரை அவருடைய அர்ப்பணம் தொடர்கின்றது. மீண்டும் திருத்தூதர்களோடு இணைந்து மேலறையில் இருந்து தூய ஆவியாரின் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்விலும் அன்னை கன்னிமரியால் பங்கேற்கின்றார். சரணாகதி என்பது ஒரு உணர்வு, அர்ப்பணம் என்பது செயல். உணர்வும் செயலும் இணைந்தால் வாழ்வின் இலக்கை நாம் அடையலாம். நம்முடைய பிறப்பும் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்றது. அந்த நோக்கத்தை இறைவனின் இலக்கு என்று நாம் அறிந்து கொண்டால், அந்த இலக்கே நாம் வாழ்வாக மாறினால் எத்துணை நலம். நன்றி.